ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:31 இவ்வாறாக வாசிக்கிறோம். மத்தேயு 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இங்கே இந்த வார்த்தையின் பின்னணி என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களோடு ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்த பிறகு சீஷர்களை தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்துக்கு போங்கள், இந்த கடலை தாண்டி அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லி தம்முடைய சீஷர்களை முன்னாக அனுப்புகிறார். அதன் பிறகு ஜனங்களையும் அனுப்பிவிட்டு தனிமையாக இருந்தார். அவர்கள் படகுகளை பிரயாணம் செய்து போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த படகுகளை போய்கொண்டிருக்கும் போது தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய தரிசனத்தின்படி, ஆண்டோடைய வழிநடத்தின்படி, இயேசு கிறிஸ்து சித்தத்தின்படி தான் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கிற நேரத்தில், நடு ராத்திரி நேரத்தில், நடு ஜாமத்திலே காற்றும் கடலும் அவர்கள் மத்தியிலே அது மோத ஆரம்பிக்கிறது. ஒரு விதமான கலக்கமான சூழ்நிலை உண்டாகிறது. காற்று பலமாக இருக்கிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து தான் நடந்து போகிறது போல அவர்கள் மத்தியிலே கடலில் நடக்க ஆரம்பிக்கிறார். அவர்கள் எல்லாரும் பயப்படுகிறார்கள். அப்பொழுது திடன்கொண்டுகள், பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்களை அவர் உற்சாகப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். அந்த சூழ்நிலையில் பேதுரு இயேசு இடத்தில் கேட்கிறான், நீரே ஆனால் நானும் இடத்தில் இறங்கி நடந்து வர எனக்கு உத்தரவு கொடுங்க என்று கேட்கிறான். நீரே ஆனால் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொன்னான், தான் நீ வா அப்படின்னு சொல்லி அவனை அழைக்கிறான். அவன் படவை விட்டு இறங்கி நடந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும். படகுகளை நடந்தான், தண்ணீரிலே கடலிலே நடந்தான் என்ற ஒரு வார்த்தை பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனும் தண்ணீரிலே நடந்ததில்லை இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து. பேதுரு நடந்தான் என்று சொல்லி வேத வசனம் எழுதப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டு தேவ சனமே, விசுவாசத்திலே நடப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவை போல செயல்படுவதற்கு நீங்களும் நானும் எல்லைக்குள் உள்ளவர்கள் அல்ல. எல்லைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர் நடக்கும்படி தான் விரும்புகிறார். வா என்ற ஒரு வார்த்தையை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். வா என்ற ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும், அதை கடக்க, அதன் மேல் நடக்க வா அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்மளை நோக்கி பேசுகிறார். இயேசு கிறிஸ்து வராது என்று சொல்லவில்லை, நீ விசுவாசம் குறைவுள்ள ஆள் என்று சொல்லவில்லை, அல்லது நீ ஒரு ஜபத்தில் குறைவுள்ள ஆள், அல்லது ஏதோ ஒரு காரியம் ஒன்ற என்னை போல நீ இல்லை என்று அவர் சொல்லவில்லை. மாறாக வா என்று அழைக்கிறார். அவன் நடந்தான் என்று சொல்லப்படுகிறது. அவன் நடந்து அவரை நோக்கி நடக்கிறான். அப்பொழுது அவன் பார்த்த பார்வையை நீங்கள் நாம் அநேக நேரத்தில் அறிந்திருக்கிறோம். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு, காற்று பலமாக இருக்கிறத கண்டு, பலத்த ஒரு காற்று, பலமான அவனை ஷேக் பண்ணுகிற காற்று, அவன் வாழ்க்கையில் முன்னேறி போக முடியாத அளவுக்கு, தேவ தரிசன தேவ சித்தத்தை செய்ய முடியாத அளவுக்கு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாத அளவுக்கு பலவிதமான காற்றுகள் அவனை அடிக்கிறதை பார்த்து கண்டு கலங்கி அவன் மூழ்க ஆரம்பிக்கிறான். அப்பொழுதுதான் அந்த வார்த்தை, ரட்சியும் ஆண்டவரே நீ ரட்சியும் என்று சொல்லுகிறான். இயேசு உடனே கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா என்றார். அவனை தூக்கி விட்டான். கடலிலே அமிழ்ந்து போனவனே, ஆன மூழ்கி போய்கொண்டிருக்கிறனே என்று சொல்லி கொண்டிருக்கிறவனே இயேசு தூக்கி விடுகிறார். ரெண்டு காரியம் இதில் பார்க்கலாம். ஒன்று, இந்த சூழ்நிலையில் இயேசு அங்கே தான் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே போய்கொண்டிருந்தாலும் ஒரு மாறாத ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். என் இயேசுவானவர் என்னோடு இருக்கிறார், என் இயேசுவானவர் அங்கே இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் பிரசன்னத்தில் தான் நான் வாழ்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அவருடைய வார்த்தையின்படி தான் நான் செய்கிறேன். தேங்க்யூ லார்ட். அவர் எனக்கு கட்டளையிட்டபடியே தான் நான் போய்கொண்டிருக்கிறேன். அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவு சவால்கள் வந்தாலும், எவ்வளோ ஒரு மூழ்கல் வந்தாலும் அவர் என்னை கைப்பிடித்து தூக்கி விடுவார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு எனக்கும் வேண்டும். தேங்க்யூ லார்ட். முதலாவது அந்த காரியம்,
இன்னொன்று, அவன் மூழ்கினது காரணம் என்னவென்றால் சுற்றிலும் பார்க்கிற காரியங்கள், பல விதமான காரியங்கள். நாம் இயேசுவை பார்த்து ஓட அழைக்கப்படுவோம். நமக்கு முன் ஓடினவராக இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. நம் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறோமா இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கிறோம் என்று சொல்லுகிறபடி அவரை நோக்கி ஓடுவோம், அவரை பார்த்து ஓடுவோம். அதுக்காக தான் அழைக்கப்படுகிறோம். அவர் மேபி அவர் தண்ணீர் மேலே நிற்கலாம், கரையில் நிற்கலாம், எங்கள் சூழ்நிலையில் நிற்கலாம், மாறி மாறி நிற்பார். நம்முடைய வாழ்க்கையில் தண்ணி மேலே நிற்பார் சில நேரத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில சவால்கள், ஐயோ எப்படி கடக்க போகிறோமோ, ஐக்கியவா ஐயோ இது எப்படி இவ்வளோ பெரிய சவால் வருது, என்ன செய்ய போகிறோமோ என்று சொல்லி கலங்கி கொண்டார். ஆனால் ஆண்டவர் பேதுருவை மூழ்கடிக்கவில்லை, அவன் மூழ்கி போகவில்லை. உங்களுடைய உங்கள் வாழ்க்கை மூழ்கி போகாது, அந்த சீஷருடைய படகு மூழ்கி போகவில்லை. தேங்க்யூலா. ஒருவரும் கெட்டு போகவில்லை. இயேசு கிறிஸ்துவோடைய லீடர்ஷிப், அவரை பின்பற்றி அவருக்குள் ஓடும் பொழுது ஒருவரும் கெட்டு போகவில்லை. எல்லாரையும் பாதுகாத்து கொண்டே ஆண்டவர் இயேசு சொன்னார். யோவான் சுவிசேஷத்தில் அவர் ஜெபிக்கும் போது, பிதாவிடத்தில் சொல்லும் போது, கடைசி பகுதியில் சொல்கிறாரு, நீர் இடத்துல ஒப்புவித்தவர்கள் எல்லாரையும் உடைய நாமத்தை நான் காத்துக்கொண்டேன்னு சொன்னார். நிச்சயமாக காத்துக்கொள்வார். இந்த ஓட்டம் உங்கள் முடிகிற வரைக்கும், இந்த ஓட்டம் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். அலைகளும் போராட்டங்களும் கலக்கங்களும் உங்களை சூழ்ந்து இருந்தாலும் கலங்காதீங்க, நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க. உங்கள் படகு மூழ்காது, நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க. இயேசு உங்களை கைப்பிடித்து தூக்கி விட உண்மையுள்ளதாக. அநேக கவலைகள் வாரங்களாலே, உலகத்தில் இருக்கிற அழுத்தங்கள்னால மூழ்கி போகிறோம். நம்முடைய கப்பல் மூழ்கி போகிறது போல இருக்கு, நம்முடைய சூழ்நிலை மூழ்கி போகிறது போல இருக்கிற. ஆனால் விசுவாசம் இருக்கிற வரைக்கும் நீ மூழ்கி போவதில்லை. அந்த கடன் பிரச்சனை மூழ்கி போவதில்லை, அந்த தரித்திரத்தில் மூழ்கி போவதில்லை, அந்த வியாதியில் அழிந்து போவதில்லை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். குடும்ப பிரச்சனையில் மூழ்கி போவதில்லை, வேலை இல்லாத பிரச்சனையில் மூழ்கி போவதில்லை. இயேசுவை நாமத்தில் தூக்கி விடுவார். இயேசுவானது தூக்கி விடுவான், உங்களை கரத்தை பிடி தூக்கி விடுவான். உங்களை தூக்கி விடுறதுக்கு இருக்கிறார், ஒரு கரம் இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ், நன்றி. இந்த காலை வேளையில் எத்தனையோ கரங்களை பார்த்து யாராவது ரசிக்க மாட்டாங்களான்னு நினைக்கிறோம். கர்த்தருடைய கரம், ரீமா சாந்தூராலா, கர்த்தருடைய கரம் உங்கள் மத்தியில் இருக்கிறது. அது ரட்சிக்க உண்மையுள்ளது, அது தூக்கி விட உண்மையுள்ளதாக. எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தாலும் தூக்கிறார். நம்மளை ரட்சிக்கிறவர், நம்மளை நேசிக்கிறவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நம்மோடு இருக்கிறவர். கவலை இல்லை, எவ்வளவுக்கு கவலைப்படுறீங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். உன் படகுல மூழ்காது. ரெண்டு காரியம் சீஷர்களுடைய, பயப்படாதே, பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்கிறார். சீஷர்களை பார்த்து அவரை பார்த்து பயப்படுறாங்க. இன்னொன்று, காற்று பலமாக அடிக்கிறது. பேதுருவை பார்த்து அவனை தூக்கி விட்டார். இப்படிப்பட்ட கருத்தை நம்மோட தேவனாக இருக்கிறார். நம்மை அவர் சித்தப்படி தான் போகணும். ஏன் எனக்கு வந்தது கேள்வி கேட்காது. அவருக்குள்ளே தான் ஓடிக்கொண்டிருக்கும். அவர் தான் போக சொன்னார், அவர் தான் முன்னாடி போவன் துரிதப்படுத்தினார், அவசரப்படுத்த போ 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 ஒரு காரியம் சீக்கிரமாக செய்யின்னு சொன்னார். சீக்கிரமாக செஞ்சேன். கர்த்தர் உங்களை வெக்கப்படுத்த விட மாட்டா, உங்களை கைவிட மாட்டா. உங்கள் கருத்தை இப்படி தூக்கிடுவோம். நாம் சில சூழ்நிலை பார்க்கக்கூடாது. ஒருவேளை பார்த்து மூழ்கி போனாலும் தூக்கி விடுவார். அவர் நம்மளை இரட்சகராக இருக்கிறார். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்று சொல்லி அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறேன். அப்போ தான் தெரியுது நம்ம சந்தேகப்பட்டோம். ஏதோ ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு கலங்கி கொண்டோம். நான் ஏதோ ஒரு இதில் பயந்து விட்டோம். ஆண்டவர் சொல்ல, கலங்காத என்று சொல்லி தூக்கி விட்டு இருவரும் கரையை பிடித்தார்கள். உங்கள் கரை பிடிக்கப்படும், உங்கள் நோக்கம் நிறைவேற்றப்படும். தேவன் உங்களுக்கு அழைத்து தொடங்கின காரியங்கள் நிறைவேற்றப்படும். கர்த்தவங்களுக்கு கரத்தை பிடித்தவர் கைவிட மாட்டார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இயேசுவை நாமத்தில் வச்சு இந்த காலை வேளையில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப் வழியிலாக, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரே கரத்தை பிடித்து தூக்கி விடுகிற தேவன், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேங்க்யூலோ, எவ்வளோ பெரிய ஆழங்களாக இருந்தாலும் தேங்க்யூலோ, தேங்க்யூலோ. கர்த்தருடைய கரம் வந்து தூக்கிவிடும். ரட்சிக்கிற கரம் உங்களோடு இருக்கிறது, அது கிறிஸ்து இயேசுவின் கரம். அவர் பிழைத்திருக்கிறபடியால் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள் சொன்னாரே. மரணத்தில் அவன் மரித்து போகல, மரிக்கிற போல அவன் போகிறான்.
ஐயோ நான் மூழ்கி போகிறேனே அழிய போகிறேனேன்னு சொல்லி கொண்டான். இல்லை, நீ அழிய மாட்டாய், களைத்திருப்பாய்னு சொல்லி தூக்கி விட்டார். என் இயேசுவின் கரம் உங்கள் மேலே இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தை அங்கங்கே கரங்களை இறங்குவதை நான் பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட். உண்மையாக நோக்கி கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் இறங்குறதை பார்க்கிறேன் ஆங்காங்கே. தேங்க்யூ லார்ட். உங்களுடைய ஜெபங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைக்கு கர்த்தர் கரம் இறங்குது. தேங்க்யூ லார்ட். விடுவிக்கிற கரம், ரட்சிக்கிற கரம், உங்களை ஆசீர்வதிக்கிற கரம், தூக்கி விடுகிற கரம், ஸ்டேபிள் பண்ணுகிற கரம், ஸ்டேபிளாக நிறுத்துவார் மீண்டும். தேங்க்யூ லார்ட். மீண்டும் ஆதி நிலைமை கொண்டு வருவார். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆசீர்வதியும் அப்பா, ஒவ்வொருவரோட இடைப்படுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறவர் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.